Praise the Lord. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா மேங்கோ புட்டிங். வாங்க மேங்கோ புட்டிங் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரெண்டு நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்துங்க. அதில் இருக்கிற சதை பகுதி எல்லாத்தையும் வெட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டுங்க. பாருங்கள் இந்த மாம்பழம் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. அந்த பல்ப் அந்த சதை பகுதியெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுங்க. நான் ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா அரைச்சிங்க. இப்போ அதில் ஒரு அரை கப்பு சுகர், ஒரு 150 கிராம் சுகர் அதில் வந்து ஆட் பண்ணிங்க. அப்புறம் 1 கப்பு பால், அதாவது ஒரு 150 மில்லி பால், அதையும் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு கையில் ஒரு சிட்டிகை உப்பு எடுத்து அதில் போட்டுங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அந்த பேஸ்ட் எடுத்து ஒரு போலில் ஊற்றி வச்சுங்க. போல் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு போல் எடுத்துங்க. இப்போ தான் பாயில் பண்ணும்போது அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு இன்னொரு போல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை போட்டுங்க. ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அதில் ஒரு 1/2 கப்பு பால், ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிங்க. எந்த ஒரு கட்டித்தன்மையும் இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா வந்து விஸ்க் வச்சோ நல்லா பிளெண்ட் பண்ணிங்க. இதை எடுத்து தனியாக வச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாம்பழம் பேஸ்ட், அந்த மேங்கோ பேஸ்ட்டை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்படி குக் பண்ணும்போது ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இடையில விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மேங்கோ பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல கொதிநிலை வர வரைக்கும், பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம அதை அந்த லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டு அதே நேரத்தில் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், அதனால் அவசரப்படாதீங்க. பொறுமையாக நிதானமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது, அப்போ கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போது நல்லா பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை, அந்த மிக்சர், அந்த கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை வந்து இதில் ஊற்றணும். இதில் ஸ்லோவாக ஊற்றி நல்லா அந்த கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கலக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண பிறகு ஒரு லெமனை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 1/2 லெமனை அதில் புழிஞ்சு விடுங்க. ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விடுங்க. இந்த லெமன் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது பக்குவப்படுத்துகிற ஒரு ஏஜென்ட். அதே நேரத்தில் இதனுடைய டேஸ்ட்டையும் வந்து அது கூட்டி கொடுக்கும். மறுபடியும் நல்லா கலக்கிட்டே இருங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுருங்க. இப்போது இந்த மேங்கோ பேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சின்ன சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோம்.
அதுக்காக சின்ன சின்ன கிண்ணம் டிசைனாக நல்லா டிசைனாக பார்த்து எடுத்துங்க. அந்த கிண்ணத்தில் உட்புறமாக நல்லா நெய் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சமையல் எண்ணெய் அதை நல்லா தடவி வச்சுங்க. இப்போ நம்ம சில்வர் கிண்ணம் கண்ணாடி கப்பு அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கணும். இப்போது அந்த கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்சம் நல்லா தட்டி விடுங்க. நல்லா இப்படி அசைச்சி கீழே தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கலவை வந்து கீழே வரைக்கும் போவோம். எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாமல் நல்ல ஷேப்புக்கு வரும். இப்போ நான் வந்து ஒரு சில்வர் கிண்ணத்துலேயும் ரெண்டு கண்ணாடி கப்புலையும் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா தட்டி வச்சுங்க. இது மாதிரி இதை ஊற்றி வச்சோன்னே அது வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை வந்து ஆற விடுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அதை ஒரு 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு நல்லா கூல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தை எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், கவுத்து 2 தட்டு தட்டினோன்னே அந்த புட்டிங் வந்து அழகாக அந்த தட்டில் வந்து வந்து உட்காந்துடும். இப்போது நம்ம அந்த மேங்கோ புட்டிங் மேலே ட்ரை நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஸ்வீட்டான நல்ல சாஃப்டான மேங்கோ புட்டிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஈஸியாக செய்யலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. நான் தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. God bless you. அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். Bye bye.